மற்றும் ஒரு அண்மை செய்தி, விசச்சாராயம் வருந்தி பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பலி எண்ணிக்கை 36 அதிகரித்திருக்கிறது. வயிறு எரித்து எரித்து எரித்துனா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுமான்னா குடிச்சேன், சாராயம் தாம்மா குடிச்சேன், வயிற்ற பெரட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது, வயிற்ற பெரட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது. வேற வேறப்பா சிகிச்சை கொண்டு போனேன், என்னடா குடிச்சேன், சாராயம் தாம்மா குடிச்சேன், வயிற்ற பெரட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது, வயிற்ற பெரட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது. வேற வேறப்பா இந்த சாராய கடை ஒழிக்கணும் சாமி, நீங்க தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். ஐ டோன்ட் கேர், நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நான் சொல்லுது நல்லா கேட்டுக்க, செத்தாலும் அந்த இரும்பை அந்த பொருளை நீ தொட்டுறாத, தொடவே கூடாது. என்ன அது சாபம் பிடிச்சதுல, அது ஒரு நேசப்பி, தொட்ட பிறவு அது ஒன்று விடாது. கண்ணு வலிக்குது, கண்ணே எனக்கு தெரியல, காதே எனக்கு கேட்கல அப்படின்னு தான் சொல்லிச்சு. கடைசியில பார்த்தா நாங்க சாவு நல்லா தான் இருக்குதுன்னு நினைச்சோம், அது சஞ்சீவ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே அவர் எப்பயே இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. சாராயம் குடிச்சு என்ன மாதிரி யாருக்குமே இது மாதிரி ஆகக்கூடாது, எந்த பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது, இதுவே என்னோட கடைசியா இருக்கட்டும், எந்த பிள்ளைகளும் இது மாதிரி அனாதி ஆகக்கூடாது, அப்ப இல்ல இந்த பிள்ளைகளும் ஆகக்கூடாது போதுண்டா அழிஞ்சது. இனிமேல் சாமி சாராயம் விக்க கூடாது, சாராயத்தால எந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. ஐயோ சாமி ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க, எங்களை மாரி யாரு இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க, எல்லா குடும்பத்தையும் நீங்க தாங்க பாதுகாக்கணும். டாஸ்மாக் கடைகளை ஏன் மூடவில்லை என்று பெண்கள் கேட்கும் கேள்விகளுக்கும், ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக கூறிய கருணாநிதிக்கு நீங்கள் ஊட்டளித்தீர்களா என அமைச்சர் உதயநிதி பதற்றிய சம்பவமும் அரங்கேறியது. டாஸ்மாக் வைன் ஷாப்பை மூடணுமா? டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு, ஓட்டு போட்டீங்களா? இந்த உலகத்துல மக்க மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாராவது சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு, ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. நீ பேசின பேச்சுக்கு, நீ எல்லாத்தையும் ஏச்சுக்கு, உன் வாய கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன். ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. நடந்துட்டு இருக்கு போன வருஷம்
செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு 10 லட்சம்? இந்த வருஷம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலியானவர்களின் எண்ணிக்கை தற்போது 17க்கும் அதிகமாகியுள்ளது. உடனே ஒரு தட்டு தட்டி பொச்சை மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? மதுபான கடைகள் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தின் முன் நின்று கண்டன முழக்கங்களை எழுப்பினார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இவங்க மதுக்கடைய தொடங்குப்பாங்க, இவங்க மூடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க? மூடுங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க திறப்பாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்டா அரசியல் இதெல்லாம் பாக்குற நம்மளுக்கு இந்த மதுக்கடை திறந்தே இருக்கலாமே, எதுக்கு திறந்து திறந்து மூடுறீங்கன்னு கேட்டாங்க. எங்க தெருக்காரங்க மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.